ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிறிஸ்டி த ஜீனி. இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விஜிபி மரைன் கிங்டம்க்கு தான். இங்கே வந்து சாண்டா கிளாஸ் வந்திருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து மெர்மைட் வந்திருக்காங்க, அப்புறம் இன்னும் நிறைய திங்ஸ் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மரைன் கிங்டம்க்கு வந்திருக்கோம் நம்ம. இன்றைக்கி தான் இந்த ஷோ வந்து லாஸ்ட் டே, அதனால் இந்த ஷோவை கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சி இந்த ஷோ பார்க்குறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். வாங்க, என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த மரைன் கிங்டம் என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சென்டர் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஒரு இன்ச் கேப்பு கூட இல்லைங்க, பார்க்கவே முடியல. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் அவ்வளோ ப்ரௌட் இருக்குது. ஒரு வழியாக மர்மைட் மட்டும் வந்தது, அவ்வளோ க்யூட்டாக இருந்தது அந்த மர்மைட். அதோட நோஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மர்மைட் வந்து ஆக்சிஜன் டேங்க் யூஸ் பண்ணாததுனால அடிக்கடி மேலே சர்ஃபேஸ்க்கு போயிட்டு ப்ரீத் பண்ணிட்டு உள்ளர வந்தது. கிட்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பி. ஃபிஷ் எல்லாம் ஷார்க் எல்லாம் அந்த மர்மைடை சுற்றி சுற்றி போயிட்டே இருந்தது. அந்த மர்மைட்க்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை, ரொம்ப கூலாக இருந்தது. சாண்டா கிளாஸ் கிட் ஷோ தான் செம ஃப்ளாப்பாக போயிடுச்சு. சரி என்னடா பண்ணுறதுன்னு அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தா டச் பூல்னு ஒரு இடம் இருந்தது. என்ன டச் பூல் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கலான்னு எட்டி பார்த்தா அதுக்குள்ளார ஸ்டார் ஃபிஷ்ஷு பெருசாக இருந்தது. பார்க்குறதுக்கு வந்து அப்படியே கல் மாதிரி இருந்தது உள்ளார. எல்லாரும் வந்து அதை டச் பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நானும் டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கையை உள்ளே விட்டு விட்டு எடுத்துகிட்டே இருந்தேன். ஏன்னா அவ்வளோ பயம் எனக்குள்ள அது டச் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து ஒரு வழியாக டச் பண்ணிட்டுலாம் எப்படியாவதுன்ட்டு முடிவு கட்டி அதை டச் பண்ணுறதுக்கு கையை வச்ச உடனே ரொம்ப பயம் வந்துடுச்சு. அப்படியே கையை வெளியில் எடுத்தேன். ஆக்சுவலாக அது ஒன்றுமே செய்யலை, நான் தான் ரொம்ப ஸ்கேர்ட் ஆகிட்டேன். பக்கத்தில் உள்ளவங்களாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க என்னையை பார்த்து. அப்புறம் அந்த ஸ்டார் ஃபிஷை பார்த்துக்கிற ஆள் சொன்னார், இப்படிலாம் மற்றவங்களை பயமுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு பொண்ணு வந்தது, அந்த பொண்ணு வந்து எனக்கு நல்லா ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி அந்த பொண்ணு நானும் சேர்ந்து அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை தொட்டு பார்த்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பயம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி தனியாக நம்ம டச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு தனியாக டச் பண்ணுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சுன்னா நீங்களே பாருங்கள். ஏன்னா வந்து அது வந்து அப்படியே கல் மாதிரி தான் கிடக்குது, அது மூவ் ஆகலை, எதுவுமே பண்ணல. ஸோ நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்டேன் அவர்கிட்ட, இது ப்ரீத் பண்ணுமா, இது மூவ் பண்ணுமா, இல்லைனா கையை பிடிச்சிருமா, இதுக்கு இந்த சைடு எப்படி இருக்கும், அதோட ஃப்ளஷ் சாஃப்டாக இருக்குமா அப்படின்னு நிறைய கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். பெரிய என்னமோ சயின்டிஸ்ட்டு ஆராய்ச்சியாளர் மாதிரி. அப்புறம் ஒரு வழியாக வந்து அதெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு என்னோடய பிரேவ்னஸை காட்டிட்டு அதை போய் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு போயிட்டேன். Wash hands after. Start.
ஒரு வழியாக வந்து விஜிபி மெரைன் கிங்டம்க்கு போயிட்டு வந்தாச்சு. ஆனால் பிக்கஸ்ட் டிஸப்பாயிண்டிங் என்னன்னா சாண்டா கிளாஸ் ஷோவை பார்க்கவே முடியல. ஏன்னா வந்து மூணு ஸ்பாட் இருந்தது, எந்த ஸ்பாட்டில் வருவார்னே தெரியாமல் வராத ஸ்பாட்டில் போய் நின்றுட்டு இருந்தோம், அதனால் பார்க்கவே முடியல. அதுவும் இல்லாமல் பயங்கர க்ரௌடடாக இருந்தது, கிட்டவே கூட போய் பார்க்கவே முடியல. மெர்மைட் மட்டும் கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் வந்துட்டு வந்துட்டு போனனால மெர்மைட் மட்டும் பார்த்தோம். ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது, நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஆமாங்க, ஸ்டார் ஃபிஷ்ஷை டச் பண்ணி பார்க்கறது தான் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்கள் கூட வந்து இந்த மெரைன் கிங்டமுக்கு வந்தீங்கன்னா அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை வந்து டச் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது. அதோட இது ஃபஸ்ட்டு தொடும்போது வந்து அப்படியே பயந்துட்டேன், ஏன்னா வந்து ரீஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் அது வந்து கையை பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பட் இட் வாஸ் ஒன் குட் ஹெல் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் சி அது வரைக்கும் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் கிறிஸ்டி த ஜீனி. பை பை.